அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 1/3/2021 சார்வரி வருடம், மாசி மாதம், 17 நாள், திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:28 கும்பலக்னம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது. எனவே திட்டமிட்ட அணுகுமுறை உங்களுக்கு தேவை. விஷயங்களை இன்று எளிதாக எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமாக சில பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரும். நீங்கள் பணிகளை ஒழுங்கான முறையில் திட்டமிடுவது உதவிகரமானதாக இருக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படும். பணம் சேமிப்பது கடினமாக காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் உங்களது துணையுடன் கண்ணியமான அன்பான தோணியில் பேச வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களை சாந்தமான மனநிலையில் வைத்திருக்கும், ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவும். ராசி நண்பர்களே, உங்களுடைய நெகிழ்வான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சாதகமான பலன்களை இன்று பெறலாம். சரியான தொடர்பாடல் பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு உங்களது பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு காணப்படுகிறது. அவ்வாறு பண இழப்பு ஏற்பட்டால் அதனை சமாளிப்பது கடினமாக இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அமைதியாக அணுகுமுறை தேவை. எரிச்சல் அடைவது, உணர்ச்சி வசப்படுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகளுக்கான வாய்ப்பு உள்ளது. குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. மிதுனராசி நண்பர்களே, இன்று தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அலட்சியம் காரணமாக இன்று பணத்தை இழக்க நேரலாம். எனவே பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் சிறிய அளவில் வலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நண்பர்களே, இன்று அமைதியான சௌகரியமான நாளாக அமைகிறது. திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வும் உங்களிடம் காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு நன்கு உதவுவார்கள். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இன்று பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயனுள்ள சேமிப்பிற்கான நாட்டத்தை கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அன்பு வயப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் நேர்மறையான மனப்போக்கின் காரணமாக இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படுகிறது. சிம்மராசி நண்பர்களே, இன்று சாதகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகவும் பயன் தருவதாக அமையும். எண்ணங்கள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உகந்ததாக இருக்காது. பணிச்சுமை அதிகமானதாக இருக்கும். அசௌகரியங்கள் காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் உங்களது கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள். உங்களது மேல் அதிகாரி உங்களை பாராட்ட வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது சமயோஜித புத்தியின் காரணமாக உங்களது துணையிடம் நல்லுறவை பேணி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இன்று உங்களது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று திடமாக நீங்கள் காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் இருப்பது உங்களுக்கு நல்லது. எதையும் எதிர்பாராமல் நீங்கள் செயலாற்றுங்கள். கடைசியில் வெற்றி உங்களுடையது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிச்சுமைக்கு ஆளாவீர்கள். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துங்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது வீட்டை மேம்படுத்துவதற்கான செலவு செய்வீர்கள். இதனால் செலவினங்கள் அதிகரிக்கும். உங்களது நெருங்கிய உறவினர்களுக்கான பணத்தை நீங்கள் செலவு செய்வீர்கள். இன்று உங்களது குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம்.
இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு அதிகம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான அல்லது மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையாது. இன்று உங்களது பணிகளை பொறுத்தவரை பணிகளில் பொறுப்புகளை ஏற்க நேரிடும். பணிகளில் கவனம் தேவை. இது உங்களது நலனை மேம்படுத்த வழிகாட்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஆரோக்கியமாக காணப்படாது. செலவுகள் காரணமாக இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் உள்ள குழப்பங்கள் காரணமாக உங்களது துணையுடன் சூடான வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இது உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிகவும் துடிப்பான நாளாக அமைகிறது. இன்று வெற்றிக்கு அடிகோலும் நாள். சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிப்பீர்கள். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களது முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் சரியான நெறிமுறையை பின்பற்றுவீர்கள். இதன் காரணமாக அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் தைரியமான மனநிலை உங்களை இன்று ஸ்திரமான ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் நாளாக அமைகிறது. விஷயங்களை இன்று வேறு விதமாக அணுகுவது நல்லது. பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சவாலானதாக இருக்கும். பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சிறப்பானதாக காணப்படும். கடின முயற்சி மூலமாகத்தான் நீங்கள் பலனை, அதுவும் தாமதமாகத்தான் அடைய முடியும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் நேர்மையான அணுகுமுறையை கையாளுவீர்கள். அவருடன் நீங்கள் அன்பு பாராட்டி பழகுவீர்கள். இது ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள தியானம் மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்களை காண தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களிடம் தேவை. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாக காணப்படும். உங்களது பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று அவ்வளவு எளிதாக கைக்கு எட்டிவிடாது. உங்களது நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தி அளிக்காது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க அவரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கும்பராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களே கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய அமைதியாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டம் இன்று காணப்படும். பணி நிமித்தமான பயணம் இன்று மேற்கொள்வீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது. எனவே இன்று கணிசமான தொகையை காண்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக இன்று உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கான பணம் செலவு செய்ய நேரிடும். உங்களின் தாயின் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள். மீனராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய இனிமையான தொடர்பாடல் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகளை இன்று முயல்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சுமூகமானதாக காணப்படும். நல்ல பெயரை இன்று எடுப்பீர்கள். நீங்கள் பணியாற்றும் விதமும் உங்களது தொடர்பாடலும் மகிழ்ச்சி தரும் வகையில் காணப்படும். இது உங்களது மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான பணம் காணப்படும். விரைவு கடன் மூலமாக இன்று பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களின் இனிமையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் வகையில் அமையப்போகிறது. இது அவருடன் உங்களுக்கு நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் உங்களது ஆரோக்கியத்தை பராமரிக்க உங்களுக்கு உதவும். இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாகவே அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.